வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபேக்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லப்பர் பந்து அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கிளாஷ் ஆஃப் ஈகோஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல அமைக்கப்பட்ட கதை, அதாவது மலையாளத்துல வந்திருக்கும்ல ஐயப்பனும் கோஷியும் அந்த மாதிரி ஸ்டைல்ல அமைக்கப்பட்ட ஒரு கிளாஷ் தான். ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதுவும் ரப்பர் பால் கிரிக்கெட்டை மையமா வச்சு அமைச்சிருப்பாங்க. அந்த ரப்பர் பால் கிரிக்கெட்டோட ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் அப்படின்னா வந்து அது அட்டகத்தி தினேஷ் தான். அந்த ஏரியாலேயே அவரை மிஞ்ச பேட்ஸ்மேன் இல்லை அப்படின்னே சொல்லலாம். சேவா கூட அவரை வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனை சேர்ந்த ஒரு பவுலரா வந்து நம்ம அன்பு இருப்பாரு, அவரு தான் வந்து ஹரிஷ் கல்யாண். ஆக்சுவலா இவரை பும்ரா அப்படின்ற மாதிரி அந்த ஏரியால சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விதமான ரைவல்ரி அப்படின்றது ஸ்டார்டிங்ல உண்டாகுது. ஆனா இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, அட்டகத்தி தினேஷோட பொண்ணதான் வந்து நம்ம ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதனாலேயே இந்த ரைவல்ரி இன்னுமே வந்து இன்டென்ஸா போகுது. அதுவும் ஒரு வித்தியாசமான மாமனார் மருமகன் கிளாஷ் அப்படின்ற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கிளாஷ் எப்படி போகுது, அண்ட் இந்த லவ் ஒண்ணு சேர்ந்துச்சா இல்லையா, அண்ட் ஹரிஷ் கல்யாணோட அந்த சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய டீம்ல என்ன பிரச்சனை, அது தீந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, பொதுவா ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னாலே வின்னிங் ஃபார்முலா தான், அதை நார்மலாவே காட்டிட்டு போயிடலாம். ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் டிராமாவோட சேர்ந்து சமூக நீதி அப்படின்றதையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருப்பாங்க. அதுல குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்றது ஜாதி திமிரு அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தியும் பேசியிருப்பாங்க, அண்ட் ஆண் திமிரு அப்படின்ற அந்த விஷயத்த பத்தியுமே பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் அதுக்கேத்த மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்வஸ்திகா சஞ்சனால தொடங்கி இந்த படத்துல வரக்கூடிய எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸும் பயங்கர பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவோட அந்த கேரக்டர் ஆர்க்குக்கான எலிவேஷன் அப்படின்றதுமே ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே ஒரு விதமான ஈகோ இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கேரக்டரை என்ஹான்ஸ் பண்றதுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், ஆக்சுவலா வந்து விஜயகாந்த் ரெஃபரன்ஸை வந்து ஃபுல்லா அட்டகத்தி தினேஷ்க்கு போட்டிருப்பாங்க, அண்ட் விஜய் ரெஃபரன்ஸை வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு போட்டிருப்பாங்க. அதுலயும் அந்த விஜயகாந்த் சாங்ஸ் எல்லாம் தியேட்டர்ல கேட்கறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்துல வழக்கமான ஒரு ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட் படி போகாம நிறைய விஷயங்களை புதுசா பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் எதிர்பாராத நிறைய சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே வந்து பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்வியல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா, ஒரு சாட்டிஸ்ஃபைட் மூவியா இருந்துச்சு இந்த படம். எனக்கு இந்த படத்துல சொல்ற அளவுக்கு எல்லாம் பெருசா பிரச்சனைகள் அப்படின்றதுலாம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிரச்சனையா பட்டது என்னன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஆங்காங்கே ஒரு சில லேக் அப்படின்றது நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மெயின் ஸ்டோரி பிளாட்டுக்குள்ள இவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லெஷரா டைம் எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த பிளாட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஒரு மாதிரி பத்திக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.85/5, ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.